தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் பசுதாவியே வாரும் உம்முடைய வல்லமையை நமக்கு தந்து நம்ம ஆண்டவர் அருள் வார்த்தை நமக்கு நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் தேவையான அருமருந்தாகி அருமாற அருமருந்தாகிட செய்து நம்மை தூய்மைப்படுத்தி நாள்தோறும் ஆண்டோரின் அருளிலும் கிருபையிலும் விளங்க நமக்கு செய்தோம் நம்ம ஆண்டவரேசு கிறிஸ்துவழியாகவே மண்டாடுகின்றோம் ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்று திருவள்ளி பாடானது இன்று முதலாவது வாசகத்தில் பிறந்த சின்னப்பர் உயிர்த்தெழுந்தன் பற்றி பேசுகின்றார் கிறிஸ்து இறந்து போனவருந்த உயிர்த்தெழுந்தர் முதல் நபர் ஆகவே அவர் அவரில் விசுவாசி கொண்ட அனைவரும் அவருடைய உயிர்த்தெழுந்தரில் பங்கு பெறுகின்றார் என்று புனித பகுதிகளின் வார்த்தையாக இருக்கின்றது இன்றைய நட்சத்திரத்தில் ஆண்டவர் இயேசுவின் அடிகளுக்கு நறுமண தலத்தை பூசி கண்ணீரோடு அதை அதை சுத்தம் படுத்தி கொண்டிருந்த அந்த பெண்ணின் பற்றி நாம் வாசி கேட்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி மக்கள் நினைத்தார் இந்த பெண்மணி மா பெரும் இருந்தால் இவ்வாறு ஆண்டவர் ஈசு இந்த இவர் செய்ய விடலாம் என்று அதற்கு ஆண்டவர் இசு கூறுகின்றால் யாருக்கு மிகுதியாக மன்னிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர் மிகுதியாக அன்பு செய்கின்றார் என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் நேற்றைய முதலாவது வாசகத்திலே பொழுது சின்னப்பர் அன்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம கூறினார் அதே போல இந்த பாவ பாவத்தில் இருந்த இந்த பெண்மணி ஆண்டவர் இசுவை தூய்மையை பார்த்த பிறகு தன்னுடைய பாவத்திலே நிற்கவில்லை மாறாக மனசான்றுக்கு சின்னமாக அடையாளமாக மாண்ட தேசியன் கால்களுக்க நறுமண பூசி அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தினார் இன்னும் முன்னாள் இன்னும் முன் வருகின்ற நாள்களிலிருந்து தூய்மையாக வாழ்கின்றேன் என்கின்ற அந்த பாவ ஒப்புத்தெருவர் சாதனம் தான் இந்த நற்செய்தியில் நாம் அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் கால்களுக்கு காலடிகளுக்கு போய் சறுமண தள்ளத்தின் அந்த சின்னமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாவம் புண்ணியத்தை பார்த்தால் அந்த புண்ணியம் பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கின்ற வல்லமை அந்த புண்ணியத்துக்கு இருக்கின்றது அவ்வாறே ஆண்டவர் இயேசுவைத் தொட்ட அந்த பெண்மணி அந்த பெண்மணியின் அந்த மனஸ்தாபம் உத்த மனஸ்தாபம் மற்றும் மன மனசான் மனசான் ஆண்டவர் இயேசுவின் கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திய இந்த செயல் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது நாம் பாவத்திலே நிற்காமல் ஆண்டவன் கிருபையிலும் அன்பிலும் அவரை மன்னிப்பிலும் வளர இந்த பெண்மணி நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் ஆகவே நம் ஆண்டவர் இயேசுவை காலடிகளை பிடிப்போம் அவருடைய கலடுகளில் தான் நமக்கு தேவையான வாழ்வு உயிரும் உண்மை நமக்கு கிடைக்கின்றது ஆகவே நம்முடைய பாவ வாழ்க்கை விட்டு உண்மையான ஆண்டவர் இயேசு அன்பையே பற்றுக்கொண்டு அவருடைய அன்பையில் நிலைத்து நிற்க தேவையான வரங்களுக்காக நம் ஆண்டவரிடம் நாம் உறுதியாக நாம் ஜபிப்போம் ஆமீன் ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வே நின்றும் எங்கும் ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரே நானும் புகழ்வேனென்றும் நின்றும் எங்கும் எந்த உருவாகினாய் என்னை உருவாக்கினாய் உலகின் ஒளியாக என்னில் ஒளியேற்றுவா உறவாகினாய் எந்தன் உயிராகினாய் துயரில் நேரம் தாங்கும் கரமாகவா ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் என்றும் எங்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாவும் உன் உறவுக்கு ஈடில்லை மழலை மொழியும் குரலின் ஒளியும் எதுவும் உன் ஊற்றின் இசையல்லே உயிர் தருமுனவே உன்னத இசையே உயிரே பிரிந்தாலும் உன்னை பாடுவேன் வாழ்வின் வற்றா வற்றாசுணையே வாழும் நாளெல்லாம் உன்னை போற்றுவேன் உளமெல்லாம் நீ வர வேண்டும் எனிதே உள்ளம் உன்னை கவி பாடுதே ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வேனென்றும் எங்கும் ஜபிப்புமாக அணும நிறைவா உமை நோக்கி ஜபிக்கின்ற அனைவருக்கும் நீர் ஆறுதலில் தந்திருக்கின்றீர் இதோ உம்மை தொட்டு தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மன அந்த அந்த மன்னிப்புத்துக்கு நாடிக்கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு நீ மன்னிப்பை தந்து அவரை ஆசீர்வதித்து ஒரு புதிய படைப்பாக படைத்தீர் ஆகவே நாள்தோறும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து பாவங்களையும் ஒப்பு கொடுத்து உம்முடைய திருப்பாதத்தை தொட்டு அந்த கல்வாறு சிலுவின் ரத்தத்திற்கு உகந்த வாழ்க்கையை வாழ நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலில் நம்முடைய வார்த்தையிலும் பசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு தேவையான வலமையும் தந்தோடும் ஆண்டவரையும் வழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர்களோடு இருப்பராகவும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரும் ஆண்டவரும் ஆமேன்